Hello friends, welcome to 25th part of our free share market course. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசுனா பெஸ்ட்டு ஷேர் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆஃபீஷியல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோர்ஸை மூணு லெவலாக பிரித்து போட போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் லெவல் ஒன்ல என்னென்ன டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் வரப்போதுங்கிறது கிளியராக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாகவும் ஈஸியாகவும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த லெவல் ஒன் வீடியோஸ் எல்லாமே கிளியராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிவார்டு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10-12% பேர் ஆனால் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டயத்தில் இந்த லோ ரிஸ்க் மெத்தட் யூஸ் பண்ணப்பே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயரில் டபுள் த அமௌண்ட் தான் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொரோனா டயத்தில் பேனிக் செல்லிங்னால மார்க்கெட் வந்து 50% மேலே கரெக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி 1 இயர்லேயே டபுள் ஆகி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் மெத்தடில் பண்ணுறப்ப கூட சில டைமிங்கை நோட் பண்ணி கரெக்டாக அடித்தோம்னா 12%க்கு மேலேயே கூட சூப்பராக சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்கே எடுக்காமல் செம்மையாக சம்பாதிக்கலாம். எல்லாத்தையும் கிளியராக பார்க்க போகிறோம். என்ன டாபிக்ஸ் தான் முதல்ல இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்டாக்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, இதோட டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோ ரிஸ்க் மெத்தட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது. லோ ரிஸ்க் மெத்தட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூரா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண போறோம். இண்டெக்ஸ்னா என்ன ப்ரோ, ஸ்டாக்னா என்ன ப்ரோ, ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஷேர், ஒரு கம்பெனியோட ஷேர்னு தெரியும். இண்டெக்ஸ்னா என்ன ப்ரோ, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ற, ட்ரேடிங் என்ன பண்றதுங்கிறத கிளியரா ஒன் பை ஒன்னா நம்ம பர்தரா பார்க்க தான் போறோம். அதுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் என்னங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க, சில மூவிஸ்ல கூட பாத்துருப்பீங்க. ப்ரோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்கேம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய ஏமாத்துறாங்க அப்படின்னா படத்துலலாம் கூட வருது, ரீசெண்டா அஜித் படத்துல கூட வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா எத்தனை டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல அந்த படத்துல சொல்ற ஃபண்ட்ஸ் வந்து எது, அது படத்துல வந்து ஸ்கேம் பண்றாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வருங்கிறத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இந்த லோ ரிஸ்க் மெத்தட், சேஃபஸ்ட் மெத்தட்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல எந்த டைப் வருது, அந்த கேட்டகரியில எந்த டைப் வருதுங்கிறதையும் கிளியரா சொல்ல போறேன். சோ அதனால பயப்பட வேண்டியது இல்லை. இந்த படத்துல காமிச்சதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வருது. இண்டெக்ஸ்னா என்னங்கிறது நான் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, இண்டெக்ஸ் ETFs யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ற, இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் கிளியரா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பண்ணிப்பாங்க. சோ கிளியரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இந்த டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ப்ரோக்கரோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்டாவே ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சோ கிளியரா ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் பாத்தீங்கன்னா பேசிக் சார்ட் அனாலிசிஸ், ஒரு கம்பெனி மேல ஏறுதா இறங்குதா, ஒரு இண்டெக்ஸ் மேல ஏறுதா இறங்குதா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். சோ மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஹை பிரைஸ்ல இருக்கா இல்ல வந்து லோ பிரைஸ்ல இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு சார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சார்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு சில வெப்சைட்ஸ் தான் இருக்கு, இல்லனா உங்க ப்ரோக்கரோட ஆப்லயே பாத்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கிளியரா பாத்துக்கலாம். சோ சார்ட்ஸ் தான் என்னங்கிறதையும் கிளியரா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வரப்போகுது, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தியரிட்டிக்கலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா உங்களுக்கு புரியும். லெவல் ஒன் வீடியோ நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல பிகினரா இருக்கவங்க எல்லாருமே என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாம், நீங்க மார்க்கெட்ல என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிடலாம். இப்ப இன் கேஸ் நீங்க லெவல் 3 வரைக்கும் வரணும்னு நினைச்சா கூட லெவல் 1 கண்டிப்பா ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 1 பேஸ் பண்ணி சில ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க ஈஸியா பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னைக்குமே 0 ஆயிராது. ஸோ லெவல் 1 பேஸ் பண்ணி நீங்க தைரியமா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன அமௌண்ட்டை வச்சே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து பர்தரா நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒன் பை ஒன்னா புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லெவல் 1 செட் ஆகுதா இல்ல வந்து லெவல் 1 பத்தாது, எனக்கு வந்து இன்கம் பத்தாது, எனக்கு நிறைய வேணும், நல்ல பார்ட் டைமா பிசினஸா பண்ணணும், இல்ல ஃபுல் டைமா பிசினஸ் பண்ணணுங்கிறப்ப லெவல் 2 லெவல் 3 தான் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸை பத்தி கிளியரா தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா வந்து ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.